வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தொலைக்காட்சியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். செய்திகளுடன் அணிந்து கொள்ளும் நான் சுதர்சினி சிவஞானம். திலீபனை நினைவு கூற முற்பட்ட வேளை இன்று பிற்பகல் கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். திலீபனை நினைவு கூற முற்பட்ட வேளை கைது செய்யப்பட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட மூவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் நல்லூர் பின்வீதியில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த முற்பட்ட வேளை கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ்ப்பாண மாநிலசபை உறுப்பினர் ரஜீவ்காந்த் மற்றும் கட்சியின் செயற்பாட்டாளர் ஒருவர் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்தில் அஞ்சலி நிகழ்வு நடாத்தும் நபர்களை கைது செய்யும் நோக்குடன் இன்று முதல் போலீசார் கடமைக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்டவர்கள் இன்றைய தினம் அஞ்சலி செலுத்த சென்றபோது அதற்கு போலீசார் தடை விதித்தனர். நீதிமன்ற தடை உத்தரவு இன்றி தனி தடுக்க முடியாது என கூறி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தடைகளை மீறி அஞ்சலி செலுத்த முற்பட்ட வேளை அவரையும் அவருடன் சென்றவர்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இதன்போது அப்போதில் பதற்ற நிலை உருவானது. அதனையடுத்து கைது செய்யப்பட்டவர்கள் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட மூவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு எதிராக எதிர்வரும் 27 தேதி நீதிமன்ற நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்டவர்களை யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் சட்டத்திரணிக்கான சுகாஷ் பார்வையிட்டுள்ளார். தியாக தீபம் திலீபன் அவர்களை அமைதியான முறையில் தீபமேற்றி அஞ்சலி செலுத்த முற்பட்டமைக்காக எந்தவிதமான நீதிமன்ற கட்டளையும் இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்களையும் யாழ்ப்பாணம் மாநகர சபை உறுப்பினர் திரு ரஜீவ் அவர்களையும் எமது ஆதரவாளர் ஒருவரையும் போலீசார் மிருகத்தனமாக தாக்கி அந்த இடத்திலே பிரசனமாக இருந்த எங்களுடைய கட்சியினுடைய பெண் உறுப்பினர்களை நிலைச்சமாக தாக்கி எங்களுடைய 3 உறுப்பினர்களை கைது செய்திருக்கிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினரை ஈவிரக்கம் இல்லாமல் தாக்கி ஒரு நாயை பிடித்து இழுத்து வாகனத்தில் ஏற்றுவது போல ஏற்றி வந்து யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திலே அடைத்து வைத்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்திலே சற்றமயம் போலீசாருடைய அராஜகத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. நாளையிலிருந்து அமுலாக கூடிய ஒரு கட்டளையை வைத்து இவ்வாறு இன்றைய தினம் ஒரு நபரை போலீசார் கைது செய்ய முடியும். இன்றைய நாளையும் நாளைய நாளையும் நாங்கள் நுணுக்கமாக அவதானிப்போம். அதன் பின்னர் நாங்கள் எடுக்கின்ற நடவடிக்கை போலீசாருக்கு தகுந்த ஒரு பாடமாக இருக்கும். இதேவேளை தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வை நடாத்துவதற்கு தடை உத்தரவு வழங்கி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது. நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்தில் எதிர்வரும் 26 தேதி வரை நடாத்த ஏற்பாடாகியுள்ள 34 ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுக்கு தடை விதித்து உத்தரவிடுமாறு யாழ்ப்பாணம் தலைமை போலீசாரினால் நீதிமன்றில் விண்ணப்பம் செய்யப்பட்டது. இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் தடை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர் திலீபனை நினைவு கூறும் நிகழ்வு நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. நாட்டில் நிலவும் கொரோனா பரவல் காரணமாக நடைமுறையில் தனிமைப்படுத்தல் சட்டத்துக்கு அமைய நிகழ்வுகளை நடாத்த முடியாது. எனவே திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுக்கு தடை விதிக்க வேண்டுமென போலீசாரினால் மன்றில் விண்ணப்பம் செய்யப்பட்டது. போலீசாரின் விண்ணப்பத்தை ஏற்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் தடை கட்டளை வழங்கியது. எனினும் தடை கட்டளையில் எவரது பெயரும் குறிப்பிடப்படவில்லை. அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக ஆராய்வதற்காக மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு அமைச்சர் நாமல் ராஜபக்சே விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். மட்டக்களப்பு கரடியனாறு பகுதியில் பணியாளர்களினது குறைகளை கேட்டறிவதற்காக அரச கால்நடை வைத்தியர் அலுவலகத்திற்கு அமைச்சர் நாமல் ராஜபக்சே விஜயம் செய்திருந்தார். இதன்போது பண்ணையாளர்களினால் அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாகவும் தமக்கு நீண்டகால பிரச்சினையாக உள்ள மேய்ச்சல் தரை பிரச்சினையை தீர்த்து தருமாறும் கோரிக்கையினை முன்வைத்துள்ளனர். நாட்டின் பால் உற்பத்தியில் கிழக்கு மாகாணம் 18% பங்களிப்பினை வழங்குவதாக சுட்டிக்காட்டிய பண்ணையாளர்கள் தமக்கு பண்ணைகளை அமைப்பதற்காக 2 ஏக்கர் வீதம் காணிகளை கோரியிருந்தனர். குறித்த கலந்துரையாடலின் போது பின்தங்கிய கிராமிய அபிவிருத்தி, வீட்டு விலங்கின வளர்ப்பு மற்றும் சிறு பொருளாதார பயிற்சிகை மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாளேந்திரன், இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை ராஜாங்க அமைச்சர் தேனுக விதானகே, பாராளுமன்ற உறுப்பினர் நசீர் அகமது, மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் கே கருணாகரன், தமிழ் பிரதேச அபிவிருத்தி குழுக்களின் பிரதி தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பொதுஜன பெருமுன கட்சியின் அமைப்பாளருமான பெஸ் சந்திரகுமார் மற்றும் அரச கால்நடை வைத்தியர் அலுவலகத்தின் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர்.
அவுடுது ஒழுக்காற்று அதிகார சபையின் தரவு திரட்டு பிரச்சினையை இராஜாங்க அமைச்சர் சன ஜெயசுமன மறுக்கின்றார் என சுகாதார தொழில் சங்க ஒன்றிய தலைவர் ரவிக்குமுதேஸ் தெரிவித்துள்ளார். அவுடத ஒழுங்காற்று அதிகார சபையின் தரவு திருட்டு பிரச்சினையை நாட்டு மக்களின் பிரச்சினையாக கவனத்தில் கொண்டு சுயாதீன தரப்பினராக குறித்த விசாரணையை மேற்கொள்ள அவுடதங்கள் தொடர்பான ராஜாங்க அமைச்சருக்கு தேவையோ அல்லது ஆளுமை இல்லை என்று சுகாதார தொழிற்சங்க ஒன்றியத்தின் தலைவர் ரவிக்குமுதேஷ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். கேவல் கரண்ண மே காலே ஹொரக்கமாக தாலா ஆண்டு தேக்கிங் ஹொரக்கம் தேக்கல ஏக வாகனேக்க நேவை யாபால ஆண்டு காலே ஹொரக்கமாக குணானாங் ஏக ஹொயர்ன. நேற்று நாடாளுமன்றத்தில் ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன அளித்த அறிக்கையின்படி முந்தைய அரசாங்கத்திலிருந்து மருந்துகளை திருடிய குழுவால் தரவு நீக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி பிரச்சினையில் இருந்து கவனத்தை திசை திருப்ப முயற்சிக்கிறார். ஆனால் இரண்டு முக்கிய விடயங்களில் அவரது விளக்கம் ஆதாரமற்றதாக தெரிகின்றது. அவுடன் ஒழுங்காற்று ஆணையகம் கடந்த 2020 ஜூலை மாதம் இஎன்எம்ஆர்ஏ அமைப்பு மூலம் அதிகாரப்பூர்வமாக செயல்பட தொடங்கியது. இதன்போது 6 மாத காலத்திற்கு இணையான நிலையான முறையையும் பயன்படுத்தியுள்ளது. இவ்வாறு நல்லாட்சி காலத்தில் போதைப் பொருள் முறைகேடுகளும் இஎன்எம்ஆர்ஏ தரவுகளுக்கும் நேரடி தொடர்பு இல்லை என்பதை நன்கு அறிந்த அமைச்சர் கட்சி மோசடியில் சிக்கி தரவு மோசடியை மறைக்க முயற்சிப்பதாக தெரிகிறது. அதேபோன்று கடந்த அரசாங்கத்தின் போது கசிந்ததாக கூறப்படும் புற்றுநோய் எதிர்ப்பு மருந்துகள் உள்ளிட்ட வேறு சில மருந்துகளின் கொள்முதல் மற்றும் அவசர கொள்முதல் மோசடிகளை மறைப்பதற்காக இந்த தரவு மோசடி இடம்பெற்றது என்ற அடிப்படையில் கூற முயற்சிக்கின்றாரா என்பதும் தெளிவாக தெரியவில்லை. மருந்து கொள்முதல் மற்றும் அவசரகால கொள்முதல் பற்றிய முடிவுகள் பொதுவாக மருந்தாக்கல் கூட்டுத்தாபனம் மற்றும் மருந்து வழங்கல் பிரிவு மூலம் எடுக்கப்படுவதால் சம்பந்தப்பட்ட விசாரணைகளுக்காக அவுடத ஒழுங்காற்று அதிகார சபையால் தரவை நீக்குவது எவ்வாறு ஒரு பிரச்சனையாக மாறியது என்பதை ராஜாங்க அமைச்சர் நாட்டுக்கு விளக்க வேண்டும். ஔஷத நியமன அதிகாரிய நீர்கொழும்பு சிரேஷ்ட போலீஸ் அத்தியாபகர் அலுவலக வளாக குப்பை தொட்டியில் கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன. நீர்கொழும்பு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அலுவலக வளாகத்தில் உள்ள குப்பை தொட்டிக்குள்ளிருந்து கைப்பற்றப்பட்ட 2 கைக்குண்டுகளையும் செயலிழக்க செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கைக்குண்டுகளை செயலிழக்க செய்வதற்காக போலீஸ் விசேட அதிரடிப்படையினரிடம் குறித்த கைக்குண்டுகள் கையளிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு மேலதிக நீதவான் சம்பிகா ராஜபக்ச பிறப்பித்த உத்தரவிற்கு அமையவே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 20 திகதியிலிருந்து நேற்று வரை நீர்கொழும்பு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்தில் சேர்ந்த குப்பைகளை அகற்றுவதற்கு முயன்ற போது நீர்கொழும்பு நகரசபையின் ஊழியர் ஒருவர் இந்த கைக்குண்டுகளை அவதானித்திருந்தார். குண்டுகளை குப்பை தொட்டியில் போட்டவர்களை கண்டறிவதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். விவசாய அமைச்சருக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உலக வங்கி மற்றும் உலக உணவு திட்டத்தின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் விசேட சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் சேதன பசலை விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் பெற்றுக் கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கைக்கான பிரதிநிதி ஜெனி கோரியா நூன்ஸ் உறுதியளித்துள்ளார். விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அருத்கமகேவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உலக வங்கி மற்றும் உலக உணவு திட்டத்தின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போதே ஐரோப்பிய சங்கத்தின் இலங்கைக்கான பிரதிநிதி இந்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு உட்பட்ட நாடுகள் சேதன பசலை விவசாயத்தை ஊக்குவிக்கின்றன. இந்த திட்டத்தில் இலங்கையும் இணைந்துள்ளமை வரவேற்கத்தக்க விடயமாகும். சேதன பசலை விவசாயத்தை வெற்றி கொள்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று இதன்போது ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கைக்கான பிரதிநிதி தெரிவித்துள்ளார். பதிலளித்துள்ள விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அல்கோபகே நாடளாவிய ரீதியில் சேதன பசலை விவசாயத்தை மேற்கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றார்கள். இருந்தபோதும் சேதன பசலை பயன்பாடு தொடர்பிலான ஒருவித அச்சத்தை விவசாயிகளின் மத்தியில் ஏற்படுத்தும் முயற்சியில் குழு ஒன்று ஈடுபட்டு வருகின்றது. இயற்கை விவசாயம் தொடர்பில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தனது தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் குறிப்பிட்டிருந்தார். இதற்கமைவாக இயற்கை விவசாயம் தற்போது அரசாங்கத்தின் கொள்கையாக மாறியுள்ளது. தற்போதைய நிலையில் விவசாயிகள் இயற்கை விவசாயத்தை மேற்கொள்வதற்கு தயார் நிலையிலேயே உள்ளார்கள்.
ஏராளமான விவசாயிகள் தங்களது விவசாயத்துக்கு தேவையான இயற்கை உரத்தை தயாரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார்கள். விளைச்சலை அதிகரிக்க உதவும் வகையில் நைட்ரஜன், பொட்டாசியம் மற்றும் திரவ உரங்கள் கரிம பூஞ்சைக்கொல்லிகளை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. தேயிலை, தெங்கு, ரப்பர் உள்ளிட்ட பிற பயிர்களுக்கு தேவையான இயற்கை உரத்தை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்க உரக்கூட்டு தாபனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த் அலுத்கமகே தெரிவித்துள்ளார். இதன்போது உலக உணவு திட்டத்தின் பிரதிநிதி விம்பர்டன் சரண் கருத்துரைக்கையில் இந்த நிகழ்ச்சி திட்டத்தில் நாட்டின் உணவு பாதுகாப்பு குறித்தும் கவனம் செலுத்துமாறு அமைச்சரிடம் கேட்டுக் கொண்டார். இதன்போது கருத்துரைத்த உலக வங்கி பிரதிநிதி ஆண்டோனி குட்லேண்ட் உலக வங்கி உதவி திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தியதில் மகிழ்ச்சி என்று கூறினார். மாத்தளை பகுதியில் லொரி 150 அடி பள்ளத்தில் குடிசாய்ந்து விபத்துக்குள்ளான தேவசாரதி மரணமடைந்துள்ளார். மாத்தளை குருநகர் வீதி தீவில்ல பிகில்ல பகுதியில் நேற்றிரவு லொரியொன்று சுமார் 150 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் லொரியின் சாரதி பரிதாபகரமாக உயிரிழந்தார் என்று மகவெள போலீசார் தெரிவித்தனர். புத்தளத்துக்கு டொலைமைட் ரசாயனத்தை ஏற்றிச் சென்ற லொரியொன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் மாத்தளை அடவத்த பிரதேசத்தைச் சேர்ந்த கந்தன் ராஜேந்திரன் என்ற 38 வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையே மரணமடைந்தார். சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கமே விபத்துக்கு காரணம் என்று போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. விபத்து தொடர்பில் மகவெள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கேரளப்பிட்டிய மின்னிலைய பங்குகளை அமெரிக்காவுக்கு வழங்க வேண்டாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹரத் தெரிவித்துள்ளார். கேரவலப்பட்டிய யுகதனவின் மின் உற்பத்தி நிலையத்தின் 40% பங்குகளை அமெரிக்க நிறுவனத்திற்கு வழங்குவதை நிறுத்துமாறு மக்கள் விடுதலை முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கேரவலப்பட்டிய அலாகாரிய குப்பிரகட்டமாய் நள்ளிரவு 12:06 மணி அளவில் ரகசியமான முறையில் அமெரிக்காவின் நியூ போரஸ் நிறுவனத்திற்கு யுகதனவின் மின் உற்பத்தி நிலையம் வழங்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பொத்தான் ஒன்றை அழுத்தி முழு இலங்கையையும் இருளில் மூழ்கடிக்க அமெரிக்காவால் முடியும். இது நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலான விடயமாகும். அதேபோன்று எமது மின் நிலையத்தை நிறுவனம் ஒன்றிற்கு நேரடியாக விற்கும் செயற்பாடாகும். எமது நாட்டு மக்களின் இறைமைக்கு எதிரான தீர்மானமாகவே நாம் இதனை பார்க்கின்றோம். எனவே உடனடியாக மின் உற்பத்தி நிலையத்தை நாட்டு மக்களின் உரித்துக்களுக்கு ஏற்புடையதாக்குமாறு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓணம் அவஸ்தாவுக்கு பூர்வாங்கம் லபினுமா ஸ்விட்ச் ஆஃப் கருப்பு கமாங் லங்காவே பலசக்திய முழுமணி மாக்கிய கரன் மேக அபிரட்டே. நுவர்லியா பொகவந்தலாவை கீழ்பிரிவு தொழிலாளர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தோட்ட முகாமையாளரின் சர்வாதிகார போக்கை கண்டித்தும் டிஜிட்டல் தராசு வேண்டாம் என கூறியும் நுவர்லியா பொகவந்தலாவ கீழ்பிரிவு தொழிலாளர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொகவந்தலாவ பெருந்தோட்ட கம்பெனிக்குட்பட்ட பொகவந்தலாவ கீழ்பிரிவு ஜிண்டாகட்டி கோயில் மூன்றலில் இன்று மதியம் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. டிஜிட்டல் தராசில் பச்சை குழந்தை நிற்கும் போது குழந்தையின் இடையில் மோசடி இடம்பெறுகிறது எனவும் நாளொன்றுக்கு 2 அல்லது 3 நேரம் குழந்தை நிறுத்தல் இடம்பெறுகையில் சுமார் 10 கிலோகிராம் வரை மோசடி இடம்பெறுகிறது எனவும் மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். அதனால் சாதாரண தராசை குழந்தை நிறுத்தலுக்கு பயன்படுத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 12 கிலோ தான் பேருக்கே எடுத்திருக்கிறோம். இந்த தராசு வேணாம்னு சொல்லித்தானே நாங்க போன மாசத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறோங்க. பழைய தராசுல தான் நான் நேரத்தை நெருக்க சொன்னேன், நெருக்கலைங்க. இது வரைக்கும் ஒரு தீர்வும் இல்லைங்க சார். எங்களுக்கு ஒரு முடிவு வேணும். இந்த தராசு வேணாங்க. எங்களுக்கு வேணாம்னு சொல்ல சொல்ல எங்களுக்கு என் தராசு கொண்டாந்து கொடுக்கணும். எங்களுக்கு தராசு வேணாம். 1000 ரூபா சம்பளம் வேணாங்க. 1000 ரூபா சம்பளம் இல்ல எங்களுக்கு. சரியான முறையில 1000 ரூபா சம்பளம் கிடைக்கிறது இல்ல. 18 கிலோ நாங்க இப்ப எடுத்து கொடுத்தோங்க. கொடுத்தோட டிஜிட்டல் தராசு ஒண்ணு வந்து போட்டு நிற்கிறாங்க. இப்ப ஆளுங்க நாங்க சொல்றேன் டிஜிட்டல் தராசு வேணும்னு சொல்லிட்டுதான் துறையும் நாங்க வந்து காலில இருந்து பாருங்க துறை இன்ன வரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கல. என்ன செய்யுங்க கேட்கல. 18 கிலோ எடுக்க சொல்றாங்க. எங்களுக்கு 18 கிலோ எடுக்க கஷ்டமா இருக்கு. துறை வந்து எங்களை சர்வாதிகாரமாக்க எங்களுக்கு கொண்டு போறாங்க. இந்த விடயம் தொடர்பில் தோட்ட முகாமையாளர் காட்டப்பிட்டிவை தொடர்பு கொண்டு வினவிய போது டிஜிட்டல் தராசில் எந்த மோசடியும் இல்லை எனவும் தொழிலாளர்கள் தேவையற்ற குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் எனவும் தெரிவித்தார். டிஜிட்டல் தராசு இன்று உலகம் முழுவதும் பயன்பாட்டில் உள்ளதாகவும் இலங்கை அரசாங்கத்தின் அனுமதியை பெற்றே தோட்டங்களில் டிஜிட்டல் தராசு பயன்படுத்தப்படுவதாகவும் குறிப்பிட்ட தோட்ட முகாமையாளர் காட்டப்பிட்டி வேலை செய்ய சோம்பரித்தனம் உள்ளவர்களே இவ்வாறு பொய்க் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர் என குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் வெற்றிலிக்கேணி பகுதியில் மின்னல் தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார்.
ஜாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கடி பகுதியில் மின்னல் தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கரவரை தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வேளை மின்னல் தாக்கியதில் ஒருவர் பலியானதுடன் ஒருவர் மயக்கமுற்ற நிலையில் மருதங்கேணி பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த சம்பவம் இன்று மதியம் 12:30 மணியளவில் பதிவாகியுள்ளது. மின்னல் தாக்கியதில் உயிரிழந்தவர் 35 வயதுடைய ஜோன் தோமஷன் குயின்டன் சுதர்சன் எனும் இரண்டு பிள்ளைகளின் தந்தையாவார். இந்த நிலையில் மருதங்கேணி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் கொட்டடி பிரதேசத்தில் தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. சந்நிதியான் ஆச்சிரம்பத்தினால் யாழ்ப்பாணம் கொட்டடி பிரதேசத்தில் தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. கொரோனா இடர்கால நிவாரண உதவி திட்டத்துக்கு அமைவாக கொட்டடி பிரதேச கிராம சேவலர் பிரிவு J81 கிராமத்தைச் சேர்ந்த தெரிவு செய்யப்பட்ட 22 குடும்பங்களுக்கு 2,500 ரூபாய் பெறுமதியான பொருட்கள் வழங்கப்பட்டன. மோகனதாஸ் சுவாமியினால் கொட்டடி வைரவர் ஆலய பகுதியில் வைத்து மக்களுக்கு பொருட்கள் கையளிக்கப்பட்டது. இதன்போது கிராம சேவலர் நானா ரமண பிரகாஷ் மற்றும் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் மூனா தவநாதன் ஆகியோர் இணைந்து கொண்டனர். அரசாங்கத்தினால் புலம்பெயர் தமிழ் சமூகத்துடன் பேச்சுவார்த்தையை நடத்த முடியும் என நம்புவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். இலங்கையை விட்டு புலம்பெயர்ந்து வாழும் அனைத்து தமிழர்களும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு சார்பானவர்கள் கிடையாதென பொதுஜன பெருமனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். දෙමළ ඩෑෂ්බෝඩ්වත් සමග සාකච්ඡා කරන්න සූදානම් කියන කාරණේ. මේ රටේ ජාතික සමගිය වෙනුවෙන් උඩුගම් බලාපොරොත්තු දේශපාලකයෙක් හැටියට. இன்று புலம்பெயர்ந்து வாழ்கின்ற அனைத்து தமிழர்களும் விடுதலை புலி சார்ந்தவர்கள் அல்ல. அனைத்து முஸ்லிம் மக்களும் சஹரான் அல்லர். அதே போல அனைத்து சிங்கள மக்களும் ஞானசார தேரரின் சீடர்களும் இல்லை. தமிழ் புலம்பெயர்ந்தவர்கள் ஜார். JR-ன் காலத்தில் விடுதலை புலிகளுக்கு நேராக மக்களை விரட்டினார்கள். அப்பாவி மக்கள் தெற்கில் கொலை செய்யப்பட்டார்கள். நான் இன்று என்னுடன் சட்ட கல்லூரியில் கற்ற 33 தமிழ் மாணவர்களை அங்கு பாதுகாப்பாக மறைத்து வைத்து வமலப்பிட்டிய கல்லூரியில் ஒப்படைத்தேன். அவர்களின் 4 பேர் விடுதலை புலிகளில் இணைந்து உயிரிழந்தார்கள். விடுதலை புலிகளுடன் சேராத பலரும் நாட்டை விட்டு சென்றார்கள். அவர்கள் விடுதலை புலிகளுக்கு சார்பானவர்கள் அல்லர். போரின் பின் விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகள் 12,500 பேரை புனர்வாழ்வுக்கு உட்படுத்திய அரசாங்கத்தினால் புலம்பெயர் தமிழ் சமூகத்துடன் பேச்சுவார்த்தையை நடத்த முடியும். ஆகவே அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த எடுத்த முடிவானது சிறப்பான தலைவரால் எடுக்கப்பட்டதாகும். இந்நிலையில் ஜனாதிபதிக்கு எதிராகவும் பிரதமருக்கு எதிராகவும் வெளிநாடுகளில் மக்கள் கூச்சல் எழுப்பியதை சிரித்த முகத்துடன் கூறிய மட்டக்களப்பு அரசியல்வாதி தேசபற்ற அனாதை ஆவார். தமிழ டயஸ்போரா, தமிழ டயஸ்போரா கவுது 83 கோடி நோன தமிழ மினிசுங்க JR கே ஆண்டு தள்ளு கரா கோடியங்க ஒடக்குவட. நாட்டில் தற்பொழுது 44,554 கொரோனா தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் கொரோனா தொற்றில் இருந்து இன்று மேலும் 16,720 பேர் பூர்ணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கமைய கொரோனா தொற்றில் இருந்து பூர்ணமாக குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 451,742 அதிகரித்துள்ளது. இது தொடர்பான அறிக்கையை சுகாதார மேம்பாட்டு பணியகம் வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 508,672 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 12,376 அதிகரித்துள்ளது. அதனால் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 44,554 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அணுமணவு பகுதியில் இளைஞர் யுவதிகளின் வரவில் மந்தநிலை காரணமாக கொரோனா தடுப்பூசி செலுத்தும் நிலையம் மூடப்பட்டுள்ளது. ஆனமடுவ கொட்டுக்கச்சிய தேசிய பாடசாலையில் இன்று தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்ட போதிலும் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கு வருகை தந்தோரின் எண்ணிக்கை குறைவாக காணப்பட்டதால் குறித்த தடுப்பூசி செலுத்தும் நிலையம் மூடப்பட்டதாக ஆனமடுவ சுகாதார சேவைகள் வைத்திய அதிகாரி ரவி அபேரத்ன தெரிவித்தார். கொட்டுக்கச்சிய தடுப்பூசி செலுத்தும் நிலையத்தில் 20-30 வயதுக்கு உட்பட்ட 2,000 பேருக்கு இன்றைய தினம் சினோஃபார்ம் தடுப்பூசி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. தடுப்பூசி செலுத்தும் பணியில்
நிகழ்ச்சியில் சுகாதார காரியாலய அதிகாரிகள், ஆனமடுவு பிரதேச செயலக அதிகாரிகள், போலீசார் மற்றும் விமானப்படை வீரர்கள் உள்ளிட்ட 35 மேற்பட்டவர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர். எனினும் மத்திய நிலையத்தில் இன்று காலை 8 முதல் 1 வரை 200 பேரே தடுப்பூசியை பெற்றுக் கொண்டுள்ளனர். இளைஞர் யுவதிகளின் வரவில் மந்த நிலை காணப்பட்டது. எனவே தடுப்பூசி செலுத்தும் பணியில் இணைந்திருந்த அதிகாரிகள் திருப்பி அனுப்பப்பட்டதுடன் தடுப்பூசி செலுத்தும் நிலையமும் மூடப்பட்டது. இது ஆரோக்கியமான விடயமல்ல. கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாப்பு பெறுமாறே நாம் அனைவரிடமும் கோரிக்கை விடுக்கின்றோம். அதற்காக எந்த தடுப்பூசியாக இருந்தாலும் அதனை பெற்றுக் கொள்ளுமாறு இளைஞர் யுவதிகளிடம் கோரிக்கை விடுக்கின்றோம் என ஆனமடுவ சுகாதார சேவைகள் வைத்திய அதிகாரி ரவி அபிரத்ன மேலும் தெரிவித்தார். இலவச கல்வியின் தந்தை கண்ணகராவின் நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. இலவச கல்வியின் தந்தை சி டபிள்யூ டபிள்யூ கண்ணங்கராவின் 52 ஆண்டு நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. அதனை முன்னிட்டு கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன பத்திரமுல்லை இசுருபாய கல்வி அமைச்சின் வளாகத்திற்கு விஜயம் செய்திருந்ததுடன் கண்ணங்கராவின் உருவச்சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தியமையும் குறிப்பிடத்தக்கது. காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு மரண சான்றிதழ் வழங்குவதாயின் அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்களையின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஐக்கிய நாடுகள் பொதுசபையில் ஆற்றிய உரை தொடர்பில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் கண்டனம் வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதியின் கருத்துப்படி காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு மரண சான்றிதழ் வழங்குவதாயின் அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்களா என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் கேள்வி எழுப்பினார். இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு கேள்வி எழுப்பினார். இலங்கையினுடைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் ஐநா பொதுச்சபை கூட்டத்திலும் உரையாற்றி இருக்கின்றார். அவர் கூறியிருக்கின்ற கருத்துக்கள் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் மிகுந்த அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கின்றது. பல ஆயிரக்கணக்கானவர்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள். இவர்கள் ராணுவத்தினரிடம் சரணடைந்தமைக்கு அல்லது கையளிக்கப்பட்டமைக்கு சான்றுகள் இருக்கின்றன. கைது செய்யப்பட்டவர்கள், சரணடைந்தவர்கள், ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பது வெளிப்படுத்தப்பட்டே ஆக வேண்டும். மரண சான்றிதழ் வழங்குவது பெரியவர் பேசுகிறார் என்று சொல்லி சொன்னால் அவர் அத்தனை பேரையும் கொன்றுவிட்டார் என்பதற்கு சர்வதேச விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபை அல்லது இந்திய மேற்கு நாடுகள் இந்த கொலைகளை மூடி மறைத்து மரண சான்றிதழை கொடுத்து இந்த விடயங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு துணை நிற்கிறார்களா என்கின்ற ஒரு கேள்வி இங்கே எழுகின்றது. வந்து தமிழர்கள் மீதான இந்த படுகொலை அனைத்தும் ஐநாவும் கூட்டு சேர்ந்து மேற்கொண்டதா என்கின்ற ஒரு கேள்வி இங்கே எழுகின்றது. வந்து சர்வதேச சமூகத்தை ஜனாதிபதி ஏமாற்றுகின்றார். இந்த பயங்கரவாத சட்டம் பிழையான சட்டம். இந்த அரசாங்கம் ஒரு பிழையான சட்டத்தின் கீழே இந்த இளைஞர்களை தடுத்து வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த சட்டம் நீக்கப்பட்டு அவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதை இந்த இடத்திலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இந்திய மேற்கு நாடுகளுடைய எடுபடிகளாக அவர்களுடைய நிகழ்ச்சிகளின் படி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒற்றியாட்சிக்குள் தமிழர்களுடைய அரசியலை முடக்குவதற்கு தயாராக இருக்கின்ற புலம்பெயர்ந்த தேசங்களிலே மக்களுடைய செல்வாக்குகள் எதுவும் மற்ற முகவர் அமைப்புகள் ஜனாதிபதியினுடைய அறிவிப்பிலே மகிழ்ந்திருப்பதாக நாங்கள் அறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சமஷ்டி தீர்வு எட்டப்பட வேண்டும். புதிய சமூக ஒப்பந்தம் ஒன்று உருவாக்கப்பட்டு ஒரு அரசியலமைப்பு உருவாக்கப்படுவதன் ஊடாக மட்டும்தான் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியுமே தவிர வேறு எந்த ஒரு வழிமுறையும் ஊடாக சமநேரத்திலே பொறுப்பு கூறலும் நடைபெற வேண்டும். ஜனாதிபதி பொதுச்சபையிலே கூடியிருக்கின்ற இந்த கருத்துக்களுக்கு பின்னால் கூட்டமைப்பும் உடனடியாக இருந்திருக்கிறது என்கின்ற ஒரு வலுத்த சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது. கூட்டமைப்போடு கூட்டு சேர்ந்து திரைமறைவிலே மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு சதி முயற்சியாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம். தடை செய்யப்பட்ட நிலைமையிலே புலம்பெயர்ந்த அமைப்புகளோடு பேசுகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய மீதான தடைகளை நீக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இவை அரசாங்கத்தோடு அணுகுவார்களே தவிர தமிழ் மக்களுடைய உண்மையான அபிலாசைகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சூழல் ஒருபொழுதும் இருக்கப் போவதில்லை. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் உழைப்பு தோட்ட நிர்வாகத்தினால் சுரண்டப்படுவதாக நோர்வுட் பிரதேச சபை உறுப்பினர் ராமச்சந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சம்பள நிர்ணய சபையினால் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாட்சம்பளம் 1000 ரூபாய் என அறிவிக்கப்பட்ட நாள் முதல் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் உழைப்பு தோட்ட நிர்வாகங்களினால் சுரண்டப்படுவதாக நோவூர் பிரதேச சபை உறுப்பினர் ராமச்சந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார். தோட்ட நிர்வாகத்தின் கெடுபிடி அதிகரித்துள்ளதை அடுத்து பொகவந்தலாவை கீழ்பிரிவு தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்த நிலையில் பிரதேச சபை உறுப்பினர் ராமச்சந்திரன் ஊடகங்களுக்கு இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கையில் 750 ரூபாய் நாட்சம்பளம் பெற்றபோது கிடைத்த மாதாந்த சம்பளத்தை விட குறைந்த
குறைந்தளவான சம்பளத்தையே 1000 ரூபாய் சம்பள உயர்வு அதிகரிப்பின் பின்னர் பெருந்தோட்ட மக்கள் பெற்று வருகின்றார்கள். 1000 ரூபாய் சம்பளத்தை பெற்றுக் கொடுத்து விட்டோம், தந்தையின் கனவு நனவாகியது என்று சந்திக்கு சந்தி பட்டாசு கொளுத்தி பாச்சோடு சமைத்தவர்கள் 1000 ரூபாய் சரியாக கிடைக்கிறதா என்பதை தேடி பார்க்க வேண்டும். இன்று தேயிலை மலையில் சந்திக்கு சந்தி தொழிலாளர்கள் தோட்ட நிர்வாகங்களின் கெடுப்படை தாங்க முடியாது போராட்டங்களை முன்னெடுத்து வருவது கூட பாற்சோறு உண்டு பட்டாசு கொளுத்தியவர்கள் கண்களுக்கு தெரியவில்லை. 1000 ரூபாய் சம்பளம் வேண்டுமானால் 20 கிலோ பச்சை கொழுந்து பறிக்க வேண்டும். தேயிலை செடிகளுக்கு மேல் வளர்ந்திருக்கும் புள்ளிகளை துப்புரவு செய்து கொண்டே பச்சை கொழுந்தை பறிக்க வேண்டும். 20 கிலோ இல்லை என்றால் 1000 ரூபாய் நாச்சம்பளம் கிடைக்காது. கொரோனா தொற்றினால் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி கண்டுள்ள இக்காலத்திலும் தேயிலை தொழில்துறை தடையின்றி இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அரசாங்கமும் 1000 ரூபாய் நாச்சம்பளத்தை பெற்றுக் கொடுத்தோம் என்று தம்பட்டம் அடித்தவர்களும் 1000 ரூபாய் நாச்சம்பளம் அறிவிப்பின் பின்னர் சந்திக்கும் உழைப்பு சொல்ற தொடர்பில் கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் டான் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.